மதுரையில் QR கோட் கொண்ட அனுமதி சீட்டு வைத்திருப்போர்கள் மட்டுமே வாகன அனுமதி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை பெறுவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் மதுரை தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் உள்ளார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், தற்போது இது குறித்த மேலதிக விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சபினா, தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த QR கோடு முறையை ரத்து செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார். முன்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று முதல் QR கோடு அனுமதி சீட்டு பெற்ற வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் மாநகர் காவல்துறையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியருடைய இணையதளத்தில் சென்று நேரடியாக விண்ணப்பித்து QR கோடு கொண்டு அனுமதி சீட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பதிவு செய்ததால் அந்த சர்வரானது சர்வர் திணறியதை தொடர்ந்து நிறைய பேர் அந்த அனுமதி சீட்டு பெற முடியாத சூழல் ஏற்பட்டது. நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று முதல் நடைமுறைப்படுத்த இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். குழப்பமான ஒரு சூழலில் போலீசார் இன்று காலையிலிருந்தே வாகனங்கள் மீதான கரார் நடவடிக்கையை தொடர்ந்தனர். இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை என்று கூறி உடனடியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து தங்களுக்கு அனுமதி சீட்டு கேட்க ஏராளமானோர் திரண்டனர். சமூக இடைவெளி இன்றி ஏராளமானோர் ஒன்று திரண்டு கூடியதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இந்த அடிப்படையில் அவர்கள் அங்கு பகுதியில் இருந்தவர்கள் தங்களுக்கு அனுமதி சீட்டு கிடைக்கவில்லை, அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், போலீசாருடைய கடா நடவடிக்கையால் பாதிக்கப்படுவதாக கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த நடவடிக்கை QR கோடு மூலம் வாகனங்கள் செல்லலாம் என்கிற ஒரு நடவடிக்கையை தற்காலிகமாக ரத்து செய்திருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர். முன்பு பெற்ற அனுமதி சீட்டுகள் மூலமாக பயணிக்கலாம், அனுமதி சீட்டு பெறாதவர்களுக்கு எப்போதும் போல அனுமதி கிடையாது என்கிற ஒரு அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வினை தெரிவித்திருக்கிறார். மதுரையில் QR கோட் கொண்ட அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாகன அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை பெறுவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குவிந்து வருகின்றனர். ஏற்கனவே கொரோனாவால் மதுரையில் 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு அம்சங்களும் விழிப்புணர்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருப்பினும் மக்கள் அந்த பகுதியில் இப்பொழுது கூடியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டும். தங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.